ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு நாலேஜ் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீர்வாழ் பறவையான தலைக்கோழி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைக்கோழியானது நீர்கோழி பறவையின் ஒரு வகையாகும். இது ரலிட்டோ குடும்பத்தை சேர்ந்தவை. இவை சுமார் 32 சென்டிமீட்டர் வரை வளரும். தாவர விதை, நத்தை, தவளை, சிறு மீன் போன்றவற்றை இவை உணவாக உட்கொள்ளும். தண்ணீரில் நீந்தும்போது வாத்து போலவும், தரையில் திரியும் போது காணான்கோழி போலவும் தெரியும். தமிழகம் எங்கும் பரவலாக காணப்படும் நீர்கோழி இனம் இதுவே. பறக்க முற்படும் போது சற்று நேரம் இறகை அடித்த பின் தான் எழுந்து பறக்க முடியும். பறக்கும் திறமை குறைவு என்றாலும் இடம்பெயரும் பொழுது உயர்ந்த மலைகளை கடந்து செல்லும் திறனுடையது. ஆபத்து காலங்களில் தப்பிக்க நீரில் மூழ்கி தப்பிக்கும். இவற்றின் இனப்பெருக்க காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை நீடிக்கும். நீர் அருகே புதர்களுக்கு இடையில் நீர்த்தாவரங்களை சேகரித்து மேடையிட்டு 5 முதல் 12 முட்டைகள் வரையிடும். குஞ்சு பொறித்தவுடன் தாய் தந்தை இரண்டு தலைக்கோழிகளும் சேர்ந்து குஞ்சை வளர்க்கும். பறவைகள் நீரழிப்பு மற்றும் மாசுபாடு காரணமாக அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை காப்போம், தலைக்கோழிகளை மீட்போம். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம நாளைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.